रोमनाल आचे इन द मरी नेर ले उकान द नरी विषयंगल पेसर द कम्बस संतोष मार के स्वादनाल वंदे उंगे लारु नेर ले संदिग्रन नासा पट्टा फर्स्ट वंदे इन द वर्षों के टेट एक मून ले वंदे नाल पड़ा रिलीज आऊं मैंने के इप्पो फर्स्ट वार पर पड़ा कारण अद कपर एफआईआर वंदे पोस्ट प्रोडक्शन ले रखे अद कपर मोहनदास वंदे फर्स्ट स्केड्यूल मुड़िटें अड़ वंदे सिल्क वार पट्टी सिंगम डायरेक्टरोड डायरेक्शन ले पड़म पड़े अब इंटरनेट नाले टू अब वो मेल स्टार्ट आगे जीवी पड़ो डेरेक्टर और कद केडीटर इन ना पड़ो पार्ट टू पेसिटर सब ना इतनी पड़ पड़ प्डक्शन मूणु मूणाव पड़म वो प्लान पड़पे सो ना नीशय वर्षपो रोम तनिकोड़को सदि नेर वो पार्कण आशपे अदमारी இந்த வருஷம் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ண போகிறேன் ஸோ ஜுவாலா குட்டாவோட கல்யாணம் பண்ண போகிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது தேதி இன்னும் டிசைட் பண்ணல டிசைட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுனால உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து 826 நாள் ஆகுது 826 டேஸ் ஆகுது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படி இருந்தோம் தொடர்ந்து நியூஸில் இருந்தேன் 11 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அது ஸோ நியூஸ்க்கு ஐ மீன் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் பட் ஸ்டில் நியூஸில் இருந்தால் அதுதான் முக்கியம் நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாட் எவர் ஐ எம் டுடே ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க ப்ரெஷ் ஷோஸில் மீட் பண்ணும்போதும் சரி இன்டர்வியூஸ் எடுக்கும்போதும் சரி எனக்கு தெரிஞ்சு என்னோடய சக்ஸஸோட மிகப்பெரிய காரணம் நீங்கள் எல்லோரும் அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ப்ரொடக்ஷனில் என் படங்களோட ஷோஸ் போடும்போது உங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு தான் கூப்பிட்ருக்கேன் ஏன்னா அது அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் அது பண்ணுவேன் அண்ட் மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட நல்ல விஷயங்கள் என் கூட இருங்க என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் என் கூட இருங்க ஏன்னா டிவோர்ஸ் ஆகும்போது கூட யாருமே வந்து தப்பாக எதுவுமே எழுதலை என்னை மதிச்சிங்க என்னோடய பர்சனல் லைஃப்பை மதிச்சிங்க அண்ட் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப உங்க எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் நான் அதை வந்து பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் ஸோ நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம் சார் உண்மை பேசிடலாம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து கோர்ட்டில் இருக்குது ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில் என்னால் சொல்ல முடியாது இன்னொன்று நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் நிறைய டீட்டெயில் சொல்ல அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் பிரித்து பேசி அதோட பதில் கொடுக்கலாம் அப்படி பண்ணேன்னா நான் 10 வருஷமாக பழகியிருக்கேன் அவரோட நிறைய தப்பான விஷயங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்புறம் அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கும் அந்த லேண்ட் ட்ரான்சாக்ஷனில் சம்மந்தமே கிடையாது சுத்தமாக சம்பந்தம் கிடையாது அண்ட் ஒருத்தர் வந்து எங்கள் அப்பா காலில் ஊந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொன்ன ஒருத்தர் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி எனக்கு எங்கள் அப்பாவும் என்னையும் 424 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறோன்னு தெரில நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவருக்கு எங்கள் அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப வலியும் வேதனையோடு இருந்தார் அந்த லாக்டவுன் டைம் வேறு எங்கேயுமே நாங்கள் வெளியே போகல அப்பா எஸ்பெஷலாக அப்பா அம்மா விடவே இல்லை நான் அந்த டைமில் கோர்ட்டு கேஸுன்னு வக்கீலை போய் பார்க்குறது இதெல்லாம் வந்து அலைஞ்சார் பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு பையனாக வந்து என் பையனாக பார்க்கும்போது ஒரு நல்ல அப்பானா நான் தெரில என் அப்பாவை பார்க்கும்போது ஒரு நல்ல பையனாக எனக்கு என் கண்ணுக்கு நானே தெரில அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த 2-3 மாதம் பட் ட்ரூத் டெஃபினெட்லி வில் கம் அவுட் சார் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீட்டெயில்ஸ் அபவுட் இட் ஒன் டே எல்லாருக்கும் தெரியும் என்ன உண்மைங்கிறது இன்னொன்று என்னென்னா நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவசியமே கிடையாது சார் சூரிய மூலியமாக நான் சம்பாரித்து வாழணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்து மாடு மேய்ச்சி படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் வாழ்க்கையில் பார்க்காததாக சூரிய எங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ அது எனக்கு அந்த விதத்தில் வந்து வி டோன்ட் நீட் இட் இட் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ என்ன எனக்கே கஷ்டமாக இருக்குது யாரோ அவரை தப்பாக கைட் பண்ணுறாங்க அதை முழுசாக நம்பிட்டார் அவர் அது ஒரு வாட்டி பேசியிருந்திருக்கலாம் இல்லை சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ண போகிறேன் ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம் பட் அதான் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது அதில் நான் கதை எடுத்தேன்னா 5 வருஷம் முன்னாடி நடந்த கதை சார் அது
அஞ்சு வருஷமா ஒருத்தர் சைலண்டா இருக்காருனாலே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. சோ அதனால அது அதோட முடிச்சிடுறேன் நானு. ஏ சார், பொண்ணு வந்து ஜுவாலா குப்தா சார், இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர், ஒலிம்பிக்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ ஹைதராபாத்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட சார் கல்யாணம் பண்ண போறேன். ரொம்ப சீக்கிரமா டேட் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே நான் கண்டிப்பா சொல்றேன் சார். என்ன ஸ்பெஷல் சார்? ரெஸ்பெக்ட் சார், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நிறைய பேர் நினைக்கிறாங்க லவ் அப்படிங்கிறது, எனக்கு லவ்வில் நம்பிக்கை போயிடுச்சு சார். ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்த்துட்டேன், 4 வருஷம் லவ், 7 வருஷம் கல்யாணம். இதுக்கு மேலே லவ்வை தேடி நான் போகல. ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது சார், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு விஷயம் அது தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. என்னோடய ரொம்ப லோவான ஃபேஸில் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுனால நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். சார் ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அகாடமி சார், ஜுவாலா குட்டா அகாடமி வந்து ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பிக்கெஸ்ட் சார், 14 கோர்ட்ஸ் இருக்கு அதில், அண்ட் ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி சார், வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி. ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஒருத்தவங்க என் கரியரில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு எப்படி சார் அது? ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பையன், உங்கள் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கோட்டுருப்புறத்தில் போலீஸ் எதாவது என்ன பஞ்சாயத்து என்ன இந்த கோட்டுருப்புறத்தில் வீட்டில் ஏதோ சண்டை போட்டீங்க? இல்லை, கம்ப்ளைண்ட் என் மேலே இல்லை சார், கம்ப்ளைண்ட் ஹவுஸ் ஓனர் மேலே. ஸோ அதான் சார், நான் வந்து சினிமா புதுசில் வரும்போது நிறைய விஷயங்கள் மனசார பேசுகிறேன் சார். இன்னைக்கு நான் வந்து சினிமா உள்ளே வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, வெளியே வந்து உங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடாது அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. என்ன ஆகிடும் அப்படின்னு, நீங்கள் வந்து ஈஸியாக வரீங்க, நீங்கள் உழைக்கலை, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறான்னு ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லுவார். நானும் உண்மையாகவே சார் ஒரு 2-3 வருஷம்லாம் ட்ரை பண்ணேன் அதை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போது யோசித்து பார்க்கும்போது நான் பெருமையாக மாற தட்டி சொல்கிறேன் சார், எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட பையன் நான், நான் சினிமாவில் இருக்கிறேன். எங்கள் அப்பா எல்லா அப்பா மாதிரி தான் பையன் மேலே வரணுங்கிறதுக்காக பல பேரோட கால் பிடிச்சிருக்கிறாரு, அது எனக்கு தெரியும். அந்த பதவியில் இருந்தும் எப்படியாவது பையன் வந்துடணுங்கிறது அது எந்த விதத்தில் தப்பு இல்லை. எப்படி ஒவ்வொரு அப்பாவும் தான் பசங்க நல்லா வரணுங்கிற ஆசைப்படுறாங்களோ அதே தான் எங்கள் அப்பாவும் ஆசைப்படுறாரு. பட் என்ன நான் சார், சின்ன வயசுலேருந்து எது பண்ணாலும் போலீஸ்கார பையன், போலீஸ்கார பையன், அவன் திமிர் ஜாஸ்தி. நான் வந்து படிக்கும்போது சார், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடுவேன் சார், புக்ஸ்லாம் என் கூட கொண்டு போயிடுவேன், ஸ்கூல் அவ்வளோவா போக மாட்டேன். ஆனால் அவுட் ஆன உடனே சார் வந்து படிப்பேன், உட்காந்து படிப்பேன், எல்லா புக்ஸை படிப்பேன், எக்ஸாம்லாம் நல்லா மார்க் வாங்கணும்னு அப்பா சொல்லுவார். ஏன்னா நீ ஒழுங்காக வாங்கலைன்னா அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ட்டு. ஸோ நான் நல்லா மார்க் வாங்கினேன் சார். ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கிடச்சிருக்கோம், அதனால் இவன் மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லியிருப்பான், சொல்லிடுவாங்க சார் ஈஸியாக. இது பழகிருச்சு சின்ன வயசுலேருந்து. நான் கிரிக்கெட் விட்ட காரணமே அதுதான் சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நல்ல ஃபார்ம் இருக்கும், பேட் ஃபார்ம் வரும், நம்ம ஒரு டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எனக்கு வந்து பேட் ஃபார்ம் வரும்போது நான் நல்லா விளையாடாத போது அப்பானால் விளையாடுறேன், அப்பானால் விளையாடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வெக்ஸ் ஆகி கிரிக்கெட்டை விட்டேன். திருப்பி சினிமாவில் அதே தான் ஆரம்பிச்சது. இந்த வாட்டி நான் விட மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டேன் சார். நான் யாருங்கிறத நான் நின்று ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க என்னை பற்றி. அப்பானால் நடக்குதுன்னா எப்படி சார், 8 படம் அப்பானால் சார் ஹிட் ஆகும்? ராட்சசன் அப்பானால் ஹிட் ஆகுமா, இல்லை வேலை வந்துடுற வேலைக்கிறேன் அப்பானால் ஹிட் ஆகுமா? எங்கள் அப்பா என் ஒரு பையனாக வந்து எனக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. என் அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல வந்த காரணமே அப்பா காசு இல்லாத போது பல பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே விஷயங்கள் தான் எனக்கு சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்து யாராவது ஹெல்ப்னு கேட்டு நின்னா உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக பண்ணு. நீ எங்கேருந்து வந்த, எப்படி ஆரம்பித்த, யார் உனக்கு கை கொடுத்தாங்க, யார் உன் கூட இருந்தாங்க, அதை மட்டும் மறந்துடாத. யாருக்கும் துரோகம் பண்ண வேணாம், யாருக்கும் கெடுதல் பண்ண வேணாம், நல்லது மட்டும் பண்ணு. அவங்க உன்னை ஞாபகம் வச்சுருக்காங்களோ வைக்கலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படி சொல்லி தான் சார் வளர்த்துருக்காரு. ஸோ போலீஸ்கார பையனாக இருந்து வந்து பல வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயமும் அப்படி தான் சார். ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, போலீஸ் வந்தாங்க நைட்டு, என்னோடய டிஓபியோட பர்த்டே, எஃப்ஐஆர் வந்து 3 டேஸில் வந்து ரேப்அப் ஆக போகுது. சரி, ரேப்அப் பார்ட்டி எதுக்கு, பர்த்டே வேறு இருக்குது, இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் தான் இருந்தாங்க. மேலே போலீஸோடு வந்துட்டார் அவர்.
வந்து போலீஸ் வந்து நான் கேட்டேன் என்னங்க தப்பு பண்ணுறேன் நான் வந்து பாருங்க ஏதாவது தப்பு பண்ணான்னு சொல்லுங்கள் நானே சாரி கேட்டுக்கிறேன். போலீஸ் வந்து பார்த்தாங்க ஆமாம் எதுவுமே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆறு பேரோட இருக்கீங்க அதில் என்ன தப்புன்ட்டு போயிட்டாங்க. சார் இவர் இப்படி பண்ணுறாரு அவர் பண்ணுறாருனா பரவாயில்லங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அவர் பயந்துட்டார் அதில் என்னமோ நான் வந்து என்னமோ அவரை பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே தான் இருக்கிறேன். அவர் அதுக்கு அடுத்த நாள் வந்தார் வந்து என்கிட்ட பேசினார். இப்போ நாங்கள் நல்லா பேசுகிறோம் சிரித்து பேசுகிறோம். நான் பயந்துட்டேன் சார் நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்க இதே தான் சார் நான் ஒன்றுமே பண்ணலனாலும் ஐயோ இவன் எதாவது பண்ணிட போகிறான் எதாவது பண்ணிட போகிறான். எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் சார் நிம்மதியாக வாழ விடுங்க அவ்வளோதான் நான் சொல்லணும் ஆசைப்படுவேன். சார் ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு போலீஸ்காரராக இருந்தப்போ ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் எடுத்து நானும் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன். இப்போ உங்களால் உங்கள் அப்பா பேர் தொடர்ந்து இத்தனை சம்பவங்களால் இதுவாகிறது உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கா எப்படி உங்க ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இருக்குது சார் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா என்னால் அவருக்கு இப்படி ஒரு பேர் அப்படிங்கிறது. பட் அவருக்கும் தெரியும் சார் பையன் எப்படி பட்டவன் அவருக்கும் தெரியும். ஸோ அவர் சொல்லுவார் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் மனசில் எடுத்துக்காத நீ நான் நிறைய பேர் வெளியேந்து நினைக்கிறாங்க நான் உனக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் கடைசியில் பார்த்தா நான் தான் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மாதிரி கில்ட்டியான ஃபீலிங் வந்துட்டு தான் சார் இருக்கும். பட் அதான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ ப்ரௌடாக சொல்கிறேன் ஐம் அ வெரி ப்ரௌட் சன் ஆஃப் அ வெரி ஆனஸ்ட் அண்ட் சின்சியர் ஆஃபீஸர். அப்பா யாருங்கிறது நீங்கள் தயவுசெய்து அவர் வேலை பார்த்து டிஸ்ட்ரிக்ஸில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் சார். வேலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருச்சி 27 வருஷம் வந்து லா அண்ட் ஆர்டரில் சர்வீஸ் பார்த்துருக்கார் சார் அவர். அவர் யாருங்கிறது அங்கே போய் விசாரிங்க அவர் அவரை பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லோரும் தெரியும். நான்லாம் கண்ணோட பார்த்துருக்கேன் சார் அவரை எப்படி மனுஷன் ஒழிச்சிருக்காப்புலன்னு. ஸோ அது நான் நிறைய சொல்லக்கூடாது ஏன்னா அப்பாவே சொன்னது கிடையாது எங்குமே. பட் ஸ்டில் அந்த கட்டாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க என்ன அதனால தான் நான் இன்றைக்கி ஓப்பனாக பேசுகிறேன். சுனாமியில் வேலை பார்த்தார் சார் நாகப்பட்டினம் டிஐஜியாக இருந்தார். இப்போது சென்னை ஃப்ளட்ஸ் வரும்போது ஃபயர் அண்ட் சர்வீஸ் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் அப்பா தான் இருந்தார். ஸோ ஃபுல்லாக நைட்டோட நைட்டாக டெய்லி எவ்வளோ வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். நிறைய இன்சிடென்ட் சார் இந்த பெரிய கோயிலில் தஞ்சாவூரில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்பவும் அப்பா அங்கே டியூட்டியில் இருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சார் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஸோ ஐ எம் அ வெரி ப்ரவுட் சன் ஆஃப் அ வெரி ப்ரவுட் ஃபாதர் அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் நான் ஐ ட்ரை டு நான் வந்து இன்னமும் அவரை வந்து பெருமை சேர்க்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சில பேர் அதுக்கப்புறமாவும் இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு வாட்டி நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் இந்த மேடையில் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இதுக்கப்புறமும் யாராவது என்னை பற்றி இல்லை ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல நான் லைஃப் அப்படி தான் இருக்கும் யார் வேணா என்ன பேசலாம். இந்த சிச்சுவேஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையான விஷயம் என்னங்கிறது. சார் இந்த கேள்வியை ஒட்டி இன்னொரு கேள்வி ஆக்சுவலாக அப்பா சர்வீஸில் இருந்தப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததாகவும் அப்போ அப்பா அந்த கட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததாகவும் நேர்மையான ஆஃபீஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்ததாகவும் இப்போ ஆளும் தரப்போ அதுக்கு தான் அப்பாவோட பையன் நீங்கள்ங்கிறனால உங்களை பழி வாங்குறதாகவும்லாம் கூட ஒரு செய்திகள் கிளம்பிச்சு பார்த்தீங்களா? அதை அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் அதான் சார் பாலிடிக்ஸுங்கிறது எல்லா இடத்துல இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரி அப்பாவோட நான் வந்து அப்பாவோட லைஃபை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் தவிர்த்து என் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் என்றைக்குமே அவரோட வேலை வந்து வீட்டில் கொண்டு வர மாட்டார் கொண்டவே வர மாட்டார். அதனால என்கிட்ட வந்து ஹி ஹஸ் நெவர் டிஸ்கஸ்ட் எனி திங். ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. அவரோட ஒர்க் ரீதியாக அவருக்கு என்ன பாலிடிக்ஸ் என்ன சுச்சுவேஷன் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது சார். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணால் தப்பாக இருக்கும். இல்லை அதான் என்னோட அவுட்டர் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதுக்குள்ளே படம் பண்ணேன்னா என்னால் வந்து பெருசாக லாஸ் வராமல் என்னால் வந்து ஒரு படத்தை நல்லபடியாக பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு 10 படம் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை ஹெல்ப் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. வேலை வந்துட்டு எல்லாக்கார பெரிய ஹிட் அது. அதுக்கு ஒரு படம் நான் லாஸ் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் இன்னமும் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கண்டென்ட் வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சஸ்லாம் வெளியே பண்ணேன். ஆனால் என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டு விளக்கிறேன் கதாநாயகன் சில்க் வார்பட்டி சிங்கம் இந்த மாதிரி ஜாலியான படங்கள் தான் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரியலைஸ் ஆச்சு ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் நம்ம வெளியே பண்ணுற படங்களை நம்ம கம்பெனியில் எடுத்து பண்ணலாமே நல்ல கதைகள். அதுக்கப்புறம் இப்போ வர படங்கள் தான் எஃப்ஐஆர் மோகன்தாஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். ஏன்னா ராட்சஸன் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கிடைச்சிது. ஸோ அப்போது நல்ல கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் திருப்பி இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று என்னோடய க்ரியேட்டிவ் திங்கிங் நான் சில விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் வந்து சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க வெளியே. ஸோ அதை நம்மளே எடுத்து பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்குது. டு ப்ரூவ் அதர்ஸ் அண்ட் ஆர் செல்ஸ் தட் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நானே எடுத்து அதை பண்ணி காமிச்சேன்னா 4 பேர் நம்புவாங்க சினிமாவில். அதனால தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
சார் மோகன் பாஸ்ங்கிறது காந்தியோட கதையா இல்ல சார் இல்ல சார் இல்ல அந்த கரெக்டர் நேம் சார் சோ அந்த கரெக்டர் நேம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கனால அப்படி தோணுது அது கிடையவே கிடையாது இல்ல நான் நினைச்சேன் அப்ப பேர் கெட்டு போயிருக்கே சரி காந்தி மாதிரி ஒரு கதை எடுத்தா பேர் சரியாயிடும் இல்ல சார் அதோட கான்செப்ட் என்ன சார் மோகன்தாஸ் பேர் வெச்சிருக்கறலாம் காந்தி கிடையாதுங்கறதான் கான்செப்ட் சார் அப்புறம் இன்னொரு கேள்வி சார் एक्चुअली அந்த ஜோலா உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தப்பவே உங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தது அதெல்லாம் இந்த லவ் இது பண்ணிட்டு இப்ப திருப்பியும் புரிஞ்சிக்கிட்டு திருப்பி அவங்க கிட்ட சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது அப்போ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல சார் நான் ஜோலாவை பார்த்ததே வந்து என் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சார் அந்த டைம்ல தான் மீட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமே கிடையாது சார் என்ன நான் மறுபடியும் சொல்றேன் லவ்ங்கிறது இல்லவே இல்லை சார் இங்க முடிஞ்சிருச்சு அந்த கதையை முடிஞ்சிருச்சு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் எனக்கு இப்போ மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் நீங்களும் ஜோலாவும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நடிக்கிறதுக்கு பிளான் இருக்கா இல்ல சார் இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கல பட் அவங்களோட கதை ஒரு நாள் சொன்னாங்க சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வாட் ஆல் ஷீ ஃபேஸ்ட் என்ன கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க எப்படி அதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கிறது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் கதை அது கேட்கும்போது நான் சொன்னேன் இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்குமே படம் பண்ணாது ப்ரொடியூஸ் பண்ண நானே பண்ணுறேன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கான்னு யோசி அப்படின்னா சரி போக போக வரும் அப்படின்னு சொன்னேன் பட் நான் கண்டிப்பாக சார் ஃபியூச்சரில் நான் வந்து நடிக்கிறேனா இல்லைன்னு தெரில பட் அவங்களோட கதை வந்து ஒரு படமாக மாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்குது சார் உள்ள சார் கார்டனில் வந்து எனக்கு கதை சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது சார் என்றைக்குமே நான் என்ன நினைப்பேன் சார் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் டு அன் எக்ஸ்டென்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் சினிமா பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கிறது நான் நம்புவேன் அதனால் வந்து நம்ம எல்லா சினிமாவில் ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில ஆனால் சினிமா எண்ட் ஆஃப் த டே என்டர்டெயின்மெண்ட் பட் எங்கேயாவது ஏதாவது நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கதை கிடச்சதுன்னா அது விட்டுறக்கூடாதுன்னு நான் எப்போவுமே ஆசைப்படுவேன் சார் ஸோ இப்போ முண்டாசப்பட்டி கூட பார்த்தீங்கன்னா அது உங்கள் கண்ணுக்கு மேபி ஒரு ஜாலியான படமாக தெரியலாம் எனக்கு அது எப்படின்னா சார் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு படம் அது ஸோ மூட நம்பிக்கைகள் நம்ம வந்து அவ்வளோ டீப்பாக நினைக்கக்கூடாது அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு படம் அது ஸோ ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் கூட இருந்ததுன்னா அதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அந்த விதத்தில் வந்து கார்டனில் வந்து ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ ஈக்கோலஜிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு கோவிடுங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது எதனால் வருதுன்னு பல தியரிஸ் இருக்குது கிளைமேட்டிக் சேஞ்சு அது இதுன்ட்டு இட்ஸ் ஆல் ரிலேட்டட் அண்ட் இன்டர் கனெக்டட் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் ஆர் டு திஸ் டு ஹியூமனிட்டிங்கிறது நான் இந்த கதை மூலியமாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை கேட்கும்போது அந்த கதை நிறைய பேருக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மல்டி ஸ்டாரர் இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட் ஒரு தப்பான ஒரு முஸ்லீமை வந்து ஒரு முஸ்லீம் பையனை வந்து தப்பாக அக்யூஸ் பண்ண ஒரு 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 கதை சார் ஆமாம் தப்பாக ஒரு விஷயத்தில் வந்து அவன் மாட்டிப்பான் அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்ன நடக்குது நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது சார் அதை பற்றி ஆனால் அது வந்து ட்ரெய்லர்லாம் வரும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போயே சொல்லிட்டேன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது பிசன் ஆகிடும் ஸோ இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட் முஸ்லீம் பாய் சார் சார் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஹலோ இப்போ இருக்க சூழ்நிலை வந்து படங்கள்லாம் நிறைய சிங்கிள் ஹீரோ நடித்த படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு வருது அதனால் நீங்கள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால் சார் கண்டென்ட் நல்லா இருந்தால் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார் ஸோ சில படங்கள் சமீபத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வர்றாங்க சார் ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக நிறைய படங்கள் பெரிய ஹிட்டு சார் தெலுங்குல அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா சார் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் என்ன ஒன்று நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நல்ல விமர்சனம் உண்மையாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சதுன்னா நீங்கள் எல்லாரும் நல்ல விமர்சனம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க சார் அப்புறம் ரெண்டாம் பாக கதைகள் எது எது பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்னாலே 2 சார் அதுக்கப்புறம் ராட்சசன் 2 லைன் வச்சிருக்காரு சார் பட் கொஞ்சம் டைம் ஆகும் அவர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கதைகள் பேசிகிட்டு இருக்கேன் சார் அது ஒன்ஸ் பிடிச்சதுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களோட பார்ட் 2 தான் சார் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு ஒரு யானோட நடிக்கிற வாய்ப்பு வந்து யாருக்கும் டக்குன்னு அமையாது எனக்கு காடுகளை பார்த்தா கொஞ்சம் பயம் மிருகங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் எப்பவுமே சேலஞ்சா எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் எனக்கு சீனா ரொம்ப பயம் அதனாலதான் நான் நீர்ப்பறவை படம் கேட்ட உடனே படம் பண்ணேன் இந்த பயத்தை வந்து நம்ம சேலஞ்சா எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இதுதான் இதெல்லாம் வந்து இதுதான் சினிமாவோட சுவாரஸ்யம் சார் ஒரு ஆக்டரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நார்மல் லைஃப்ல என்னால பண்ணவே முடியாது பட் அது வந்து சினிமா மூலியமா நான் வந்து அது பண்றேன்
ஸோ அந்த மாதிரி தான் இது இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. நான் இது பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பயங்கரமாக வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஐ சோஸ் திஸ் ஃபில்ம். எல்லா விதமான ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கும் என் கேரக்டருக்கு. லவ், சாங்கு, இமோஷனு, நெகட்டிவ் ஷேடும் இருக்கும். ஒரு ஒரு பயங்கர ஒரு வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் தான் சார் கடனில். சார், யூ பிளாக் பஸ்டர் லைக் ராட்சசன், டு யூ திங்க் யூ ஹேவ் ரீச் டு தட் லெவல் லைக் ஏ லிஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்? அதை பற்றி நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹிட் அது, அந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு விஷால்னா ஏ லிஸ்டர் ஸ்டாரில் இருக்கான்னு. அதான் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, பட் அதுக்கப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. 9 ஃபில்ம்ஸ், யாராவது நம்புவீங்களாங்க? 9 ஃபில்ம்ஸ். என்னால் எண்ணி எண்ணி சொல்ல முடியும் யார் யார் ப்ரொடக்ஷன், யார் யார் டைரக்டர்னு சொல்ல முடியும். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அதுக்காக இங்கே வரல. நான் எந்த நெகட்டிவான விஷயங்கள் பேசுறதுக்காக வரல. ஏன்னா நிறைய பேரை சொல்லலாம், நிறைய ஏன் நடந்தது சொல்லலாம். 9 ஃபிலிம்ஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இட் வாஸ் வெரி சேட், இட் வாஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங். வலி, ரொம்ப பயங்கர வலி இருந்தது மனசுக்குள்ளே. நான் வந்து இவ்வளோத்தையும் பண்ணியும் வந்து 9 படம் ட்ராப் ஆகுதுன்னா இனிமேல் நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த டவுனுக்கு போனேன், அதுலேருந்து ஏஞ்சி தான் மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர், மோகன்தாஸ் இப்போ லைன் அப் கேட்டிங்க, அதனால தான் நான் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தும் என்னை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா கதைகள் வருது, வராமலாம் இல்லை, நிறைய வருது. உங்களை அங்கேயே வச்சுக்கணுங்கிற மாதிரியே வருது. நான் வந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன இல்லை, இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் படம் பண்ணுங்க, இப்படியே நீங்கள் படம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அது ஒரே மாதிரி படம் பண்ணுறதுக்கு நான் சினிமாவுக்கு வரல. நான் வந்து நிறைய வித்தியாசமான கதைகள் பண்ணணும், வித்தியாசமான விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் நானே சில விஷயங்கள் எடுத்து பண்ணி ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வருவாங்க, அது வந்து நான் நம்புகிறேன். ஸோ நானே எடுத்து ப்ரூவ் பண்ணுறேங்கிறது தான் இப்போ படம் பண்ணிகிட்ருக்கேன். சினிமா இன்னும் மீளவே இல்லை, இன்னும் தேட்டரில் கூட்டம் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஹீரோ வந்து சம்பளம் குறைக்கணும்னு எல்லாம் சொல்லுதாங்க, சிலவங்க குறைச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? நான் ரெடி சார் குறைக்கிறதுக்கு, நான் குறைச்சிருக்கேன். அங்கே திருப்பியும் சொல்லுவேன், அவர் உட்காந்துருக்கார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். நான் வந்து ராட்சசனில் எவ்வளோ சம்பளம் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நான் சொல்லான்னா 60 லட்சரூபா குறைச்சிருக்கேன் சார். 60 லட்சரூபா ராட்சசன் நடிக்கும் போது நான் குறைச்சிருக்கேன். இது வெளியே அதான் சார், நான் பண்ண நல்ல விஷயங்கள் வெளியே யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, எனக்கும் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா நான் எது எதுக்கு சார் போய் 4 இடத்துல போய் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்? ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் சார். நான் நிறைய ப்ரொடியூசர் சார்ந்து, நானும் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு கஷ்டம் தெரியும், பிரச்சனை தெரியும், எனக்கு மார்க்கெட் தெரியும், என்ன பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஓரளவுக்கு அந்த அறிவு கடல் புண்ணியத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, அந்த அறிவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு MBA படித்து வந்தவன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்னா என்ன, சேல்னா என்ன, என்ன ஃபண்ட்ஸ் வருது உள்ள, ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதனால் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். மற்றவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. எல்லாரோட இண்டிவிஜுவல் டிசிஷன். சில பேர் சம்பளம் கம்மி பண்ணலனாலும் அவங்களுக்கு படம் கிடச்சிட்டு தான் இருக்குது. சில பேர் கம்மி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் படம் கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு ஒரு மாயஜாலம் மாதிரி தான் சார் இது. அப்படிங்கிறதுனால சம்பளத்தை குறைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ராட்சசன் டைமில் நீங்கள் 60 லட்சரூபா குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், மைண்டில் ஒரு பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் பிளான் பண்ணுறாங்க, இந்த கதைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவராலாக ஒரு பிளானிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில காரணங்கள்னால அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட்ஜெட்ஸ் வந்து இப்போ ஒரு சீன் எடுக்கிறோன்னா இந்த சீனுக்கு நான் 20 பேர் தான் தேவைப்படுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒரு 40-50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்க டைமில் மாறலாம். இதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார். ஸோ கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ். ஆனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான படம். ஸோ எனக்கு தெரியும் டேரக்டரும் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காரு, ப்ரொடியூசருக்கும் அது தெரியும். ஸோ அவருக்கு பேர்டன் வரக்கூடாது, ஒரு ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் அந்த டைமில் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா படம் பெரிய ஹிட் ஆகும், பட்ஜெட்னால ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா சார் எண்ட் ஆஃப் த டே அவன் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் இருந்தால் தான் சார் எனக்கே வேலை கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் அழியக்கூடாது, என்னால் என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக நான் பண்ணணுங்கிறது தான் சார் அது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க சம்பளம்? ஓகே சார், தேங்க்யூ.